வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா அது வேலூர் கோட்டை. அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இந்த வேலூர் கோட்டை 16வது நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது. இதை கட்டினவரோட பேர் வந்து சின்னபொம்மி நாயக்கர். இவர் காலகட்டத்தில் இந்த கோட்டை வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குங்க. அப்போ மட்டும் இல்லை, இப்பையும் வேலூரில் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் இந்த கோட்டை. இந்த வேலூர் கோட்டையை முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டியிருக்காங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 133 ஏக்கரில் இதை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மதில் சுவர்களும் அங்கே இருக்கிற அகலிகளும் தான். இந்த வேலூருக்கு அடிக்கடி போயிட்டு வரதுண்டு, அடுத்ததில் அங்கேயும் போயிட்டு வரணும். இந்த வேலூர் கோட்டையை முதன் முதல்ல பார்க்குறவங்க அது ஏதோ ஏரிக்கு நடுவில் கோட்டை இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதாங்க இல்லை, இந்த கோட்டையை சுற்றி இருக்கிறது ஒரு அகலி. 191 அடி அகலமும் 29 அடி ஆழமும் உள்ள இந்த அகலி அந்த கோட்டையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது நைட் டைமில் சூப்பராக இருக்கும். இந்தியாவிலேயே அகலியோடு இருக்கிற ஒரே கோட்டை இந்த வேலூர் கோட்டை மட்டும்தாங்க. இந்த கோட்டையை சுற்றி 3 பக்கம் தண்ணியும் 1 பக்கம் அதாவது ஈஸ்ட் பக்கம் மட்டும் வாசல் கதவும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எதிரிகள் யாரும் உள்ள ஊடுருவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. ஸ்விம் பண்ணி வந்தால் என்ன பண்ணுவாங்க? வேலூர் கோட்டையை 17வது நூற்றாண்டில் பிஜாப்பூர் சுல்தான் அப்படின்றவர் கைப்பற்றினார். கைப்பற்றினவர் அவரே வச்சிருந்துருக்கணும். பிரிட்டிஷ் உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு கிஃப்டாக இதை தூக்கி கொடுத்துருக்காரு. அவங்களும் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. வேலூர் கோட்டை பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போனதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து திப்பு சுல்தானோட சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில் ஜெயிச்சு திப்பு சுல்தானோட பசங்களை கைது பண்ணி இந்த கோட்டையை சிறையாக மாற்றி அதுக்குள்ளே அடைச்சிருக்காங்க. அதாவது வேலூர் கோட்டையை சிறைச்சாலையாக மாற்றி. இந்தியாவோட சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணமே இந்த வேலூர் கோட்டை தாங்க. இங்க நடந்த பல விஷயங்கள் தான் இந்தியால நிறைய இடங்களில் சுதந்திர போராட்டம் வெடிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருந்திருக்கு. 1806 இந்த வேலூர் கோட்டையில வேலை பார்த்த சிப்பாயிங்க எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை வெடிக்க வச்சிருக்காங்க. அந்த போராட்டம் தான் வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்ற பேரில் ரொம்ப பிரபலமாகி சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு பெரிய வித்தா அமைஞ்சுது. வேலூர் கோட்டையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் கோயில். 1566 பொம்மு நாயக்கர் அப்படின்றவர் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அதோட பழமை இன்னும் மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வேலூர் கோட்டையை திப்பு சுல்தான் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணாரு. அந்த காலகட்டத்தில் தன்னோட குடும்பத்தாரும் மற்றவங்களும் அங்கே வந்து தொழுகை நடத்துறதுக்காக அந்த கோட்டைக்குள்ள ஒரு பெரிய மசூதியை கட்டினாரு. கிட்டத்தட்ட 2000 பேர் ஒன்னா தொழுகை பண்ற அளவுக்கு பெரிய மசூதியை அங்கே கட்டியிருக்காரு. அடேங்கப்பா, வேலூர் கோட்டை பிரிட்டிஷர்ஸ் கைக்கு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்த சோல்ஜர்ஸ் அப்புறம் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் ப்ரே பண்றதுக்காக தங்களுக்குன்னு ஒரு சர்ச் வேணும் அப்படின்னு சொல்லி 1846 அங்க ஒரு சர்ச்சை கட்டுறாங்க. அந்த சர்ச்சுக்கு பேரு செயின்ட் ஜான்ஸ் சர்ச். இன்னமும் அந்த சர்ச் அங்க இருக்கு. வேலூர் கோட்டைக்குள்ள ஒரு மியூசியம் இருக்குங்க. அந்த மியூசியத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ராஜாக்கள்ல இருந்து எல்லாரோட அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்ல இருந்து காயின்ல இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கு. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், ரசிக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.